விபத்து நடந்த இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்த அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அதை பார்க்கலாம். மாண்புமிகு தமிழர் முதல்வர் அவர்கள், இந்த விபத்து நடந்தவுடன் உடனடியாக இடத்திலே சென்ற சம்பவத்தை பார்வையிட செல்ல உத்தரவிட்டதன் பேரில் இங்கே உத்தரப்பிரதேசத்திலிருந்து யாத்திரை சென்று செல்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். மொத்தம் 55 பேர். அதில் காலையில் 4:30 மதுரை வந்திருக்கு. சம்பவம் ஒரு 5:30 மாதிரி ஏதோ ட்ரெயினுக்குள்ள உள்ள டீ குடிக்கிற மாதிரியும் டீ குடிக்கிறதுக்காக அந்த காலையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சேஃப்டிக்காக வெளியிலே லாக் போட்டிருந்திருக்காங்க. உங்களுக்கு யார் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஸ்டவ் வெடித்ததில் இப்போ 9 பேர் இறந்து போயிருக்காங்க. மீதியெல்லாம் பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்காங்க. இது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர், அது மாதிரி டிஐஜி, அப்புறம் டிசி, அது மாதிரி எஸ்பி எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க. ரயில்வே துறையினுடைய போலீஸ் துறை வந்து இப்போ அதுக்கான அது மாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து அதிகாரிகள் வந்து உடனடியாக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்காக அவங்களை எடுத்து செல்ல இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கான நடவடிக்கை.